அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களுக்கு வீட்டிலிருந்தே தேர்வு எழுதும் முறை அமலில் உள்ளது. இதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சாஃப்ட்வேர் வழியாக ஆன்லைனில் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் தன்னாட்சி கல்லூரிகளாக இயங்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சென்னை வளாக கல்லூரிகளுக்கு மட்டும் புத்தகத்தை பார்த்து எழுதும் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரி, அழகப்பா தொழில்நுட்ப கல்லூரி, திட்டமிடல் மற்றும் கட்டட அமைப்பியல் கல்லூரி மற்றும் குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரி ஆகியவற்றின் மாணவர்களுக்கு இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. கொரோனா தொற்று பரவல் சூழலை கருத்தில் கொண்டு ஒருமுறை சலுகையாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை செயலர் தலைமையிலான கமிட்டியில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டு மாணவர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அரசின் அறிவிப்பின்படி இந்த ஆண்டுக்கான டிசம்பர் மற்றும் மே மாத தேர்வுகள் ஆன்லைனில் நடத்தப்படும். இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு மாணவர்களில் இறுதி ஆண்டில் இறுதி செமஸ்டர் தவிர மற்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் புத்தகத்தை பார்த்து எழுதும் தேர்வு நடத்தப்பட்டு உள்ளது. இதில் ஆ பிரிவில் தலா 2 மதிப்பெண்கள் வீதம் 5 கேள்விகள் இடம்பெறும். ஆ பிரிவில் தலா 8 மதிப்பெண்கள் வீதம் 5 கேள்விகள் இடம்பெறும். இது புத்தகத்தை பார்த்து ஆய்வு செய்து எழுதும் தேர்வு. விடைகளை விளக்கமாக எழுதும் முறை. இதில் மாணவர்களின் நுண்ணறிவு திறனை தெரிந்து கொள்ளும் வகையில் பகுப்பாய்வு வினாக்கள் அமையும். புத்தகத்தில் இருந்து நேரடியாக விடைகளை எடுத்து எழுதும் வகையில் வினாக்கள் இருக்காது. மாணவர்கள் ஆன்லைன் தேர்வு எழுதும் போது புத்தகம் மற்றும் விளக்க புத்தகங்களை பார்த்து கொள்ளலாம், ஆன்லைனிலும் தேடி எடுக்கலாம். மாறாக குழுவாக அமர்ந்தோ வீடியோ வழியாகவோ பேசி விடைகளை எழுதினால் அது முறைகேடாக கணக்கில் எடுக்கப்படும். தேர்வு முடிந்ததும் அதை தாமதமின்றி ஸ்கேன் செய்து ஆன்லைனில் பதிவேற்ற வேண்டும். இந்த தேர்வுக்கு 50 மதிப்பெண்களுக்கு 90 நிமிடம் வழங்கப்பட உள்ளது. ஸோ புக் பார்த்து எழுதுகிற எக்ஸாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட காலேஜஸ்க்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 90 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரம் வழங்கப்பட உள்ளது. 50 மதிப்பெண்கள் கேள்வி. இது அப்படியே புக்கை பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்காது, நம்ம புக்கை பார்த்து புரிஞ்சு படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயும் நம்ம தேடி ஆன்சர்ஸ் எடுக்கலாம். ஆனால் நம்ம குரூப் வீடியோ கால் பண்ணியோ இல்லை வந்து குரூப்பாக உட்காந்தோ நம்ம ஆன்சர்ஸை எழுதக்கூடாது. எழுதுனா அது வந்து மால் ஃபங்க்ஷனாக கருதப்படும். இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்றைக்கி லேட்டஸ்ட் நியூஸ். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கல்வி செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.